ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு வந்து ரேக்லா திருவிழாவுக்கு வந்திருக்கேங்க. எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். சதீஷ்குமார் 10 நம்பர் முத்தார் சதீஷ்குமார் பதானம்பர் மத்தூர் கிழமை சந்தேகம்
பாருங்க எவ்வளவு பேர் நின்னுட்டு இருக்காங்கன்னா எவ்வளவு வண்டிக கால மாடுகள் எல்லாம் நின்னுட்டு இருக்கு கண்டிக்கு நிறைய கால மாடு எல்லாம் நின்னுட்டு பாருங்க நிறைய நிறைய பேர் வந்திருக்காங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க நிறைய பேர் ரொம்ப நல்லா வண்டி எவ்வளோ வண்டி நின்று இருக்கு வண்டி எல்லாம் அனைவரின் சார்பாக நினைவு பரிசனையும் வழங்குகின்றோம். Thank you.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோவை கொடிஷா மைதானத்தில் 17/1/2021 ஞாயிற்றுக்கிழமை எம்ஜாரின் 104வது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை மாநகர மாவட்ட எம்ஜார் இளைஞரணி மற்றும் தமிழ்நாடு கிரேக்லா கிளப் இணைந்து நடத்திய மாபெரும் மாட்டு வண்டி பந்தய திருவிழா நடைபெற்றதுங்க. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் அவர்கள் காலையில் துவங்கி வைத்தார். 500க்கு மேற்பட்ட ரேக்லா வண்டிகள் இந்த போட்டியில் கலந்து கொண்டதுங்க. போட்டியில் தமிழ்நாடு ரேக்லா கிளப் தலைவர் ஆர்எஸ் திருமுகம் அவர்கள், மாநகர மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் கேஆர் ஜெயராமு ஏற்பாடு செய்திருந்தார். தமிழ்நாடு ரேக்லா கிளப் மற்றும் எம்ஜிஆர் இளைஞரணி நிர்வாகிகள் தொண்டர்கள் விழாவில் ரொம்பவும் சிறப்பாக நடைபெற உதவினார்கள். எம்ஜிஆர் இளைஞரணி சார்பாக மதிய பார்வையாளருக்கு சிக்கன் பிரியாணியும் கொடுத்தாங்க. விழாவில் வெற்றி பெறணும்னு மாடுகளும் ரேக்லா வீரர்களும் ரொம்பவும் ஆர்வமாக இருந்தாங்க. போட்டி 200 மீட்டர் 300 மீட்டர்னு தனித்தனியே நடந்ததுங்க. 200 மீட்டர் வெற்றி பெறுபவருக்கு மாருதி காரும் 300 மீட்டரில் வெற்றி பெறுபவருக்கு புல்லட்டும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. 2 பிரிவிலும் 1 பவன் தங்க நாணயம் முதல் பரிசாகவும் 2ம் பரிசு 3/4 பவன் தங்க நாணயம் என பல எண்ணற்ற பரிசுகள் வாரி வழங்கப்பட்டதுங்க. அமைச்சர் அவர்கள் 200 மீட்டரில் சிறப்பு பரிசாக சரவணம்பட்டி தனசேகர் மற்றும் போல்சரை சார்ந்த சிறவை தம்பி ஜோடிக்கு மாருதி காரும், 300 மீட்டரில் சிறப்பு பரிசாக பொள்ளாச்சியை சேர்ந்த தொண்டாமுத்தூர் குருபிரகாசுக்கும் புல்லட்டும் என பங்கு பெற்ற அத்தனை பேருக்கும் பரிசுகள் கொடுத்தன. மேலும் தனது உரையில் பல அறிவிப்புகளையும் அமைச்சர் வெளியிட்டாருங்க. மதுரைனா ஜல்லிக்கட்டு, கோவைனா ரேக்லானும் மாறிவிட்டதுங்க. இதுதான் நமது பண்பாடும் கலாச்சாரம். இது போட்டி அல்ல, திறமையை வெளிப்படுத்தும் வீர விளையாட்டுங்க. இந்த மாதிரி விளையாட்டுகளை செய்யும்போது தான் நம்ம வருங்காலத்தில் பசங்க நல்ல தைரியமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. நாங்கள் வந்து அந்த விழாவுக்கு போனனால இந்த இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது, ரொம்ப நல்லா இருந்தது, சந்தோஷமாக இருந்தோம். இந்த மாதிரி எல்லோரும் திருவிழாவில் நல்லா இருந்தது. நானும் எங்கள் வீட்டுக்காரும் வந்து பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க, அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க.